ஏழு தலைப்பை நான் சொல்றேன். Seven chapters, the topics I'll tell you now. So the, how was the anointing in the name of the Lord? First of all, the name of the Lord is exalted. எட்டாம் அதிகாரம் ஒன்னையும் ஒன்பதையும் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மேன்மை உள்ளதா இருக்குது. அப்படி போது ஒன்பது பாருங்க, நெருங்கி போனான் David went to the valley of Ela so that he can overcome Goliath. கோலியாத்த கொன்றவன் ஜெயமடைகிறான். He killed Goliath and took victory. ஏனா நம்முடைய ஆண்டவருடைய நாமம் மேன்மை உள்ள நாமம். Because the name of the Lord is very great. உனக்கு கஷ்டனா இயேசுப்பன் கத்தி பல அந்த கஷ்டம் உனக்குள்ள இருக்கவே இருக்காது. When you are in trouble, you just call unto the Lord Jesus, you will no more have that trouble. இரண்டாவது அவருடைய நாமம் மேன்மை உள்ள நாமம் மாத்திரமல்ல அடைக்கலம் உள்ள நாமம். Secondly, we see his name, not only his name is excellent, is there is safety in his name. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை குறித்து கொள்ளுங்க, அவருடைய நாமம் உனக்கு பெரிய அடைக்கலத்தை உண்டாக்கும். Psalm 20 verse 1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. May the Lord answer you in the day of trouble. May the name of God of Jacob defend you. மேன்மை உள்ள நாமம், the name of excellence, உனக்கு அடைக்கலம் தரக்கூடிய நாமம். This is the name which will give you a first step. அப்போஸ் நடபடியிலே உங்களுக்கு இரட்சிப்பு தந்த நாமம். This is the name which gave you salvation in the Acts of Apostles. மூன்றாவது இங்க பாருங்க, மூன்றாவது தலைப்புல எழுதிங்க உங்களுக்கு இரட்சிப்பு தந்த நாமம். You just note it down in the topic of 3. This is the name which gave you salvation. First என்ன சொன்னா கர்த்தருடைய நாமம் மேன்மை உள்ள நாமம். The name of the Lord is excellent. ரெண்டாவது என்ன சொன்னா உங்களுக்கு அடைக்கலம் தந்த நாமம். Second is this is a name which gave you excellence. மூன்றாவது உங்களுக்கு இங்க இரட்சிப்பு தந்த நாமம். This is thirdly, this is the name which gave you salvation. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல மூணாம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 3:12, அவரால் அன்றி வேறொருவரால் இரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ்ந்து மனுஷருக்குள்ள அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த அப்போஸ்தலர் மூணாம் அதிகாரம் 12வது வசனம், 4ஆம் அதிகாரம் 12 வாசிங்க, சாரி 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, வாசிக்க வேண்டிய டைம் கிடையாது. The name of the Lord is given to us so that we can see it. You just memorize the word. This is the name that the Lord has given to me. This is the name which gave me the fortress. This is the name which gave me salvation. Fourth, in his name your prayers will be answered. உன்னுடைய ஜெபத்தை கேட்கிற நாமம் அது. This is a name which hears your name. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் சொன்னாரு. ஜான் சாப்டர் 14 வெர்ஸ் 14 14 14 எடுத்து பாருங்க, யோவான் 14:14, என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன். ஜான் சாப்டர் 14 வெர்ஸ் 14, if you ask me anything in my name, I will give unto you. கர்த்தருடைய நாமத்தினால் நீ ஜெபம் பண்ணி பாரு, உங்களுக்கு அதிசயம் நடக்கும். If you just pray the name of the Lord, you will see a miracle. அப்ப நாலாவது நாமத்தை நல்லா பாருங்க, உங்க ஜெபத்தை கேட்கிற நாமம். See clearly the fourth topic, this is the name which hears your name. மேன்மை உள்ள நாமம். Again and again I tell you, உங்க கடைக்கல தந்த நாமம். Excellent name, fortress name, ரட்சிப்பு தந்த நாமம், name of salvation, உன் ஜெபத்தை கேட்கிற நாமம், name of hearing your prayer. எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe in God? 26ஆம் சங்கீதத்துல Psalm 26 76 அவருடைய நாமம் ரொம்ப பெரிய நாமமா. His name is great. 76:1 வாசிங்களேன். 76:1 நீதானே தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலின் நாமம் பெரியது. ஹalleluya.
யூதாவிலே in Judah God is known, his name is great in Israel. அப்ப பாருங்க இப்போ எத்தனாவது சொல்றேன், நான்காவது நான்காவதுல பாருங்க அவருடைய நாமம் பெரிய நாமமா இருந்தது. So his name is கவனையும் ஆத்துல எடுத்த கூடாங்களை மேல பாராட்டல. He did not take pride with the stones which he taken from the river. கர்த்தரே நாமத்தினால நான் உன்னை வரட்டா. So he went to Goliath by the name of the Lord. நான் உன்னை ஜெயிப்பேன். I will come overcome you. சொன்னபடி அவருடைய நாமத்தினால தாவீது அவனுக்கு ஜெயம் எடுத்தான். That day David killed Goliath just as he said. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம வாசிச்சு பாத்தீங்களா, தங்கமும் வெள்ளி என்கிட்ட இல்ல, இயேசுவின் நாமத்தை சொன்னா பலவீனம் மாறுது. Peter said unto the crippled, I do not have silver, neither have I have gold, but in the name of the Lord you take your mat and walk. இது ஆறாவது நாமம். This is the sixth name. பலவீனத்தை மாற்றுகிற நாமம். This is the name which changes which attacks your all your weakness. உன்னுடைய சரீரத்துல என்ன பலவீனம் இருந்தாலும், whatever weakness may be found in your body, இந்த இயேசுவின் நாமம் உன் சரீரத்துல இருக்கிற பலவீனத்தை மாற்றும். This name of Jesus will change all the weakness from your body. அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 6 வசனத்துல பேதுரு பயன்படுத்தறான், இயேசு நாமத்தில் எழுந்து நடந்து ஒரு சப்பாணிகிட்ட சொல்றான், கால்களுக்குள்ள வல்லமை இறங்கி அவன் சுகமடைறான். In Acts chapter 3 verse 6 Peter used the same verse. He said unto the crippled, in the name of the Lord you just take your mat and walk. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அடுத்தபடியாக உடன்பாட்டு புத்தகம் 3 மூன்றாவது வசனத்துல கர்த்தருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் எழுதப்பட்டிருக்கிறது. Action is here Song of Solomon 1:3 பாருங்க, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது. Song of Solomon chapter 1:3, because of the fragrance of your good ointments your name is ointment poured forth, therefore the virgins love you. உன்னத பாட்டு 3 வசனம், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட தைலமா இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். பாத்தீங்களா, சில பேர் இந்த ஜெத்து பாம்பு கிரீன் பாம்பு என்ன பாம்பா இருக்கு, தைலம் பாருங்க ஆண்டவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்குது. ஹalleluya. அவருடைய நாமத்தினாலேக்கு பாருங்க சகலத்தையும் நீ ஜெயிக்கலாம். With his name you can overcome everything. கடைசியாக ஒரே ஒன்று சொல்றேன். Lastly I am going to finish telling one thing. நாமம் நம்ம பரிசுத்தமாக்குற நாமம். The name of the Lord is holy. உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தமாக்குற நாமம். This is a name which sanctifies your spirit and soul. உன்னை தேவசாயிலா உருவாக்குற நாமம். This is a name which makes you just the image of God. உன்னை தேவசாயிலா உருவாக்குறவருடைய நாமம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. So that you are given a name which made you just like the image of God. இன்னைக்கு எத்தனை பேர் உணர்த்தப்பட்டிருக்கீங்க? How many of you taken notice of this? 148 சங்கீதத்துல Psalm 148 நம்ம என்ன வாசிக்கிறோம்? What we read here. இந்த 148 சங்கீதம்13 சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
உன்னை கேட்டா பூமியின் குடிகள்லாம் கர்த்தர துதிக்கணும். ஓடி முன்னாடி அதாவது கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தவன் முக்கோட்டை சொல்றேன்.
as soon as I got the word of God, I ate it. அவனதா அந்த சரித்திரமா எரேமியா தீர்க்கதரிசிங்கிறது. That kind of person, Jeremiah, was written in the Bible. ஒரு சில பேர் ஒரு நாள்குள்ள பிரசங்கம் பண்ணவோட கேட்டீங்களே பண்ணுவாங்க. Some people, if you throughout the day, if you preach the word of God, then they will go on searching. ஒரு சில பேர் சீக்கிரம் விட்டா கடிகெல்லாம் தும்லாம் சந்தோஷமா இருக்கான்னு. Some people thinking, oh, if the meeting is over, I can go home and can eat it first. ஐயா டைமோட பார்க்க மறந்துட்டாங்க சில பேர் நினைப்பாங்க. மற்றவளுக்கு உணவா மாறும். நீங்க வேக்காடு குத்தாதான் உங்களுடைய பச்சை மாம்சம் மாறி ஆவியினுடைய ஆவிக்குரிய சரீரமும் சரீரம் மாற்றப்படும். வேக்காடு நீங்க கொடுக்கலன்னா பல்லவர் ராஜ்யத்துக்கு நீங்க போக முடியாது. அதனால்தான் குக்கர்ல டம்பு போடுறீங்க. அதுதான் பெந்தகோஸ் உபதேசனுடைய சத்தியம் என்னன்னா, குக்கர்ல ஒரு கறி எப்படி டம்பு போட்டு பஞ்சு பஞ்சாக்குற, அது போல உன் மாம்சம் மாறுவதற்கு அவன் சுபாவம் மாறுறதுக்காக கத்தர் குக்கர்ல மதுரமான மாம்சமா இருக்கும். Soft meat in the mouth of your master. இனி அவருடைய மாம்சத்தை நம்ம குசிக்கு போறோம். So we are going to eat his flesh. அவர் ரத்தத்தை நம்ம பானம் பண்ணுவோம். We are going to drink of his blood. கோலியாத்தை ஜெயிக்க கர்த்தர் நம்ம கிருப தந்திருக்கிறார். God has given us grace to beat Goliath. அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு. We have been given his name. அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் போது கர்த்தர் ஆயிரம் மடங்கு நம்மளை ஆசீர்வதிப்பார். When we praise him by his name, God will bless us 1000-fold. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you. இருவதுக்காக